இப்ப வாழை மீனை வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம் பாருங்க. இது நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் ரெண்டு பெரிய பூண்டு, வெங்காயம் ரெண்டு, ஒரு தக்காளி, இஞ்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு மெயினான டிஷ்ஷு வாழை மீன். இதுவும் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது தான். நம்ம இந்த பொருளோடு சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுக்கலாங்க. நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு காட்டுறேன். வாழை மீனை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வாழை மீன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். முதல்ல ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிடலாங்க. மண் கடாயை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எப்பவுமே உடம்புக்கு ஹெல்த்து, அதனால மண் கடாயை நான் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அரைக்க தான் போகிறோம். இதோடவே நாம் தக்காளி, பச்சை மிளகாய், எடுத்து வச்சிருக்கிற பூண்டெல்லாம் உரிச்சு, இஞ்சியை சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம். இப்ப வதக்கலாம் பாருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டங்க. ரொம்பவும் வதங்க வேணாம். ஓரளவுக்கு அரைக்கிற பதத்துக்கு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுலேயே வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு நாலு லவங்கம், ஒரு அன்னச்சிப்பு, ரெண்டு பட்டை துண்டு போட்டுக்கலாங்க. அது நிறைய போட வேணாம், இந்த அளவுக்கே போதும் அந்த குழம்புக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்படி பொறிட்டோம், தாளிக்கும் போது பொறிஞ்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால சோம்பு எல்லாம் போடலாம். இது மோஸ்ட்லி நம்ம சோம்பு போறதுக்கு காரணமே வந்து ஜீரணம் ஆகும். அதே மாதிரி இந்த பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் நம்ம சமையல் எல்லாம் வந்து இதை சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம தாளிச்ச உடனே உடனே அதுல கொட்டிடலாம். மசாலா எல்லாம் போட்ட உடனே நல்லா வதங்கட்டுங்க. ஆல்ரெடி இது வதங்கம்தான். இருந்தாலும் வந்து நம்ம குழம்பு சீக்கிரம் கொதிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா நமக்கு சீக்கிரம் குழம்பு ரெடி ஆயிடும். நல்லா சைட்ல எல்லாம் வந்து பொங்கி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கால் ஸ்பூன் போடுறேன். இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் நாம இதுல பச்சை மிளகாலாம் இருக்கிறதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுவும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கலாம். வேற வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போடாதீங்க. அதனால இப்ப நான் குழம்பு மிளகாத்தூள் இதுல சேர்க்க போறேன். இந்த அளவுக்கு நம்ம போதுங்க போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு சேர்த்து கலரி விடலாம். கலரிட்டு நம்ம தண்ணி ஊத்தலாம் பாருங்க. கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்க. அந்த தேங்காய் கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம தண்ணி ஊத்தி உப்பு சரியாகுதான்னு கூட நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி உப்பு கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வைக்கலாங்க. ஆல்ரெடி இந்த மிக்சில ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, அதை ஊத்துறேன். இன்னொரு டம்ளர் ஊத்துறேன். ஊத்தின உடனே இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே நம்ம என்ன செய்யலாம்னு பாருங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் கூட கொஞ்சம் நஞ்சு இந்த பச்சை வாசனை கூட போயிட்டு இருக்கோம். இப்ப நாம மீனை சேர்த்துக்கலாம். இதோட
நாம க்ளீன் பண்ண வாழை மீனை ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்படி சைடு சைடா போடுங்க. நம்ம அந்த வாழை மீனை போட்ட உடனே சும்மா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிச்சிச்சுன்னா மீனோட டேஸ்ட் மாறிடும். அதனால கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே இறக்கலாம். இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க, மீனும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த மண்கடாய சூட்லயே அது வந்து நல்லா சூடாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் மண்கடாயில் நம்ம செஞ்சோம்னா சூடு அப்படியே இருக்குங்க. மண்கடாயில் செஞ்சா 1 மணி நேரத்துக்கு அந்த சூடு நமக்கு அப்படியே இருக்குங்க. அதனால நீங்க மண்கடாய் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.